ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சித் குமார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு லோன் ஆப்பை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய லோன் ஆப்பை பற்றி வந்து பார்த்துருக்கோம். அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் லிஸ்ட்டும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸை வந்து வரிசைப்படுத்தி அதில் வந்து நம்ம லோன் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸையும் வந்து நான் அதில் லிஸ்ட்டு வந்து பண்ணியிருந்தேன், சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த கேப்பில் வந்து நிறைய பேர் புதுசாக எதிர லோன் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆப்ஸை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி இதை பற்றி வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை வந்து நான் பேக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து சொல்ல வந்திருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து கொடுக்கக்கூடிய இந்த லோன் ஆப்பு, லோன் வெப்சைடு, இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் முழுசாக நம்பணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆப்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய டேட்டாவை நமக்கே தெரியாமல் எடுப்பாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு அவங்க எது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தேவையில்லாத எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான ஆப்ஸ் வெப்சைட்டை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எந்த ஒரு இதையும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து மாட்டிக்காதீங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லோன் ஆப்லேயும் வந்து நீங்கள் லோன் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்குது, உங்களால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிட முடியும், மந்த்லி இஎம்ஐ வந்து கரெக்டாக வந்து கட்டிட முடியும் அப்படின்னு மட்டும் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த எல்லா ஆப்ஸ்லேயும் வந்து லோன் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எந்த ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் தான் அதுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். இப்போ உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து போடுவாங்க. அதெல்லாமே வந்து தேவையில்லாத சார்ஜ் தான், சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்காக ஏதோ ஒரு ஆப் இல்லைன்னா ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வந்து வாங்குங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற எந்த ஒரு வீடியோவில் சொல்கிறதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? யாரும் வந்து ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வேணால் ட்ரை பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னா ஓகே ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் எனக்கு புதுசாக இன்னொன்று வேணும் அப்படின்னு மட்டும் இன்றைக்கும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எதில் ஒன்று ஜென்யூனாக வந்து கிடச்சிட்டு இருக்கோ அதை மட்டும் வந்து தொடர்ந்து வந்து கன்டினியூஸாக வந்து பயன்படுத்துங்க, சரியா? சரி, வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி கூட பெல்லைக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஜஸ்ட் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலகிராம்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா வந்து ரெண்டு இன்ஸ்டாகிராம், ஒன்று என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமும் வந்து கொடுத்துருக்கேன், நம்மளுடைய யூடியூப்க்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன், சரி? நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன், இந்த லேசிபே மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இப்போ லோன் வந்து வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம ஏடிஎம்ல வந்து பணம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஃபிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஏதோ இடத்துல வந்து பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும், அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஸில் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஏதோ ஒரு ஆப்பில் வந்து சேலரி ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணணும், அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதில் 100% உங்களுக்கு லோனாக வந்து கொடுப்போம், அதாவது அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டாக வந்து கொடுத்துருவோம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாருங்கள், இங்கே எஃப்டி ஸ்டார்ட் ஃப்ரம் 2000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 2000 ரூபா கூட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் 10000 ரூபா வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து 10000 ரூபா வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்பப்போ அந்த 10000 ரூபா லோனாக தேவைப்படுதோ அப்போ எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பே பண்ணிடலாம். இந்த மாதிரி ருட்டீனாக வந்து பண்ணிக்கலாம்.
ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் வந்து கேளுங்க, இப்போ நிறையா பேங்கில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க, ஆனால் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா ஒரு 15,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன நினைப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை முழுசாக நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். சரிங்களா, இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு பேங்கில் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு ஒன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகி எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டையும் வந்து நோட் பண்ணுங்கள். யார் யார் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா, அதாவது எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பட் எனக்கு கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு வந்து வாங்கினதுக்கப்புறமா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவீங்க, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஒரு 50,000 ரூபா 1 லாக் வரைக்கும் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டாக கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் 1 லாக் வரைக்கும் எடுத்துக்கலாம், 50,000 ரூபா வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கூடிய லிமிட் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, இந்த மாதம் ஒரு 1,000 ரூபா தேவைப்படலாம், இல்லை அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபா வந்து தேவைப்படலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். இந்த வாங்கின லோனை வந்து நீங்கள் இஎம்ஐயாக வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா, சரிங்களா, உங்களுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. ஆனால் நீங்கள் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவன் இயர்லி 6.75% வட்டி கொடுக்குறான். அது நமக்கு ஒரு சைடு இன்கம்மாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவன் கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு இது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஏடிஎம்ல யூஸ் பண்ணும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் 4x ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் சின்ன சின்ன இன்கம்மாக வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோன் வாங்குறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, நான் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்திக்கிறேன், 2,000 ரூபா தானே நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள், கெட் ஒர்க் கிரெடிட் கார்டு நவுனுக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகுங்க. இல்லை எனக்கு எல்லாம் வந்து தேவைப்படலை, நான் கிரெடிட் கார்டு வந்து வாங்க போகிறது கிடையாது, நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா இந்த ஆப்பை விளையாட வந்து விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஏதோ ஒரு நல்ல ஆப்பை வந்து தேடிப்போங்க. ஓகேங்களா, இப்போ யார் யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் வந்து கெட் ஒர்க் கார்டு நவுனுக்கு பார்த்தீங்களா இதை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போனீங்க அப்படின்னா இதில் இந்த கார்டை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஒன் டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6.75% பர் இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்போம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஏடிஎம் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பாருங்கள், நிறைய இடத்துல நம்ம லோன் வாங்குறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுப்பா வாங்குவாங்க நம்ம கையிலேருந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அந்த கிரெடிட் கார்டெலாம் வாங்குறதுக்கு நமக்கு 7 மெயின்டெயின் சார்ஜ்லாம் வந்து போட்டு வாங்குவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இப்போ கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு எதுக்குமே வந்து டாக்குமெண்ட் சார்ஜே வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கிரெடிட் கார்டு வந்து வாங்கிட்டீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேன்சல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை எந்த டைமில் வேணாலும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், எனி டைம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள், கெட் ஒர்க் கார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், உங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்கோ அதுமாதிரி வந்து கேட்டுட்டு உங்களுடைய டேட்டா பற்றி, ஜிமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் வந்து வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, என்கொயரி பண்ணுறதுக்கு அவங்க டீம் கூட வந்து வெப்கேமில் வந்து உங்களுடைய உங்களை வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெப்கேம் மூலமாக நீங்கள் லைவில் வர சொல்லி உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 இது கேட்பாங்க, 3 அப்படினா ஒரு 5 இது வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் கார்டுக்கான இது வந்து அனுமதி வந்து அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு 2-7 நாளுக்குள்ளே உங்களுடைய கிரெடிட் கார்டு உங்களுடைய கைக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதில் 100% வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட்டாக வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ 1 லட்சரூபா பண்ணுறீங்கன்னா 1 லாக் வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், 10,000 ரூபா பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு சேலரி ப்ரூஃப் வந்து தேவைப்படலை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சேலரி ப்ரூஃப் வந்து அவங்க கேட்கல. அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரும் வந்து பெருசாக வந்து எதுவும் கேட்கல. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதை அப்படி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் வந்து வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சிபில் ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த
ஆப்லேயும் வந்து லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த பேங்க்லையும் வந்து எனக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா லோன் கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி லோனை வந்து வாங்கிட்டு அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே கரெக்டாக வந்து கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா சரிங்களா, உங்களுடைய சிவில் ஸ்கோரும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, பூஸ்ட் வர ஃபியூச்சர்ஸ் கிரெடிட் கெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் நீங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து கட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அந்த கரெக்டான திருப்பி செலுத்தும் திறன், அதுதான் அதாவது சிவில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு அப் டு 4x ரிவார்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ரிவார்டையும் வந்து உங்களால் வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2500 ரூபாய்க்கு மேலே பண்ணும்போது, அதாவது பெருசாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இஎம்ஐ வசதியும் வந்து பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். எனக்கு வந்து இந்த லோன் ஆப்லாம் நம்புறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ஐடிஎஃப்சியோட ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆப் ஆர் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து கூட வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். அங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ண சொல்லி வந்து சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் ஒரு சில டைமில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க, பட் வந்து எலிஜிபிலிட்டி ஆகி உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாக உள்ள போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா போதும், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண உடனே உங்களுக்கான கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் கெட் ஒரு கிரெடிட் கார்டு நவுனுக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். இந்த பேஜிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க, உங்களுடைய ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் முன்னாடி என்ன சொல்லணும் அது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி நீங்கள் எல்லாம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும் ஜிமெயில் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா வந்து நீங்கள் வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடிஸ் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும் ஓகேங்களா. எனக்கு விருப்பம் இல்லாதனால வந்து நான் இந்த இடத்துலையே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பேஜை வந்து அப்படியே வந்து கன்னியூ பண்ணி எடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.